டேய் பணத்தை எடுத்துகிட்டு போய் காலேஜில் கொடுங்கடா. சீக்கிரம் போங்கடா. 13 மிஸ் கால்ஸ். அவர் தான் லைனில். ஹலோ. இப்போ மட்டும் ஃபோன் அடிப்பீங்க? இல்லை சார், க்ரௌட்னால கேட்கல. முதல்ல அந்த பணத்தை கொடுத்து அனுப்புங்க. பணம் அதெல்லாம் வந்துடுறியா? கொடுத்து அனுப்பு. ஓகே சார், ஷியோர். தேங்க்ஸ் சார். பாருங்க, யாரும் சத்தம் போடாதீங்க, எல்லாம் பணம் தரணும்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் பி பிளாக்ல போய் பணம் வாங்கிக்கிங்க, போங்க. பணம் வாங்கிட்டு வராங்க. இப்ப இவங்களோட கருத்துக்களை கேட்போம் சார். நீங்க சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் பிளான் ஹாப்பியா இருக்கு. ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணலாம். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது ஒரு முன்மாதிரியா இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நீங்க இவ்வளவு டல்லா இருக்கீங்க. எங்கள் காலேஜ் டொனேஷன் வாங்குறாங்கன்னு இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியும். படிப்புக்கு கவர்மெண்ட் ஊக்கத்தொகை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் படிப்பு சொல்லி கொடுக்குறதே ஊக்கத்தொகை கேட்கும்போது தான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மற்ற காலேஜஸும் எங்கள் காலேஜ் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டொனேஷன் திருப்பி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. போய் வேலையை பாருங்கய்யா. தலைவரே, புதுசாக ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான் தலைவரே. ஹலோ. அந்த கல்வி தந்தை கிட்ட ஃபோனை கொடு. இல்லை, இவ்வளோ மரியாதையாக சொல்கிறீங்களே, நீங்கள் யாருங்க? அடிச்சு ஃபோனை கொடு. பண்ணாட அப்பயே கொடுத்துருக்கலாம். கொழுப்பு குடுறா. யாரா இருக்கும் பாத்தீங்களா? டிவில செம்மையா இருந்தல. நல்லா பண்ணிருக்க தம்பி. இப்போ நீ ஒருத்தன் தான் துக்கப்படுற, ஆனா இங்க எத்தனை பேர் சந்தோஷமா போறாங்கன்னு பாத்தியா? ஒவ்வொரு அம்மா அப்பாவும் நீ யாருன்னே தெரியாம உன்னை வாழ்த்துறாங்கயா. அதுக்கு நீ எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சொல்லலாம் தம்பி, வேற எதுவும் பண்ணுமா? ஏய், படிச்சவங்க கிட்ட மோதிரா என்ன நடக்கும்னு காட்டுதா அதை செஞ்ச. இந்த பாரு, நாட்டை திருத்துறதோ இல்ல உன்னை திருத்துறதோ என் வேலை இல்ல. ரெண்டே விஷயம். ஒன்னு என்னோட சர்டிபிகேட், இன்னொன்னு இந்த காலேஜை ஏமாத்தி புடுங்கினியே. அந்த நல்ல மனுஷன் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டே இரு. ஏண்டா, உனக்கு ஒரு சர்டிபிகேட் திருப்பி தர மாட்டேங்கிற? இவ்வளவு வருமானம் வரக்கூடிய காலேஜ் திருப்பி கொடுத்துருவானா? இதோட நிறுத்திட்டேன்னா நான் செஞ்சது எப்பவுமே யாருக்கும் தெரியாம போயிடும். அப்படி நிறுத்தல, நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வச்சிருவேன். உன்னை சப்பைன்னு நினைச்சு விட்டா நீ இவ்வளவு பேசுற. இந்த நிமிஷம் நான் நினைச்சேன் குடும்பத்துக்கும் ஏய், என்னடா அவன் வீட்டு முன்னாடி கும்பலா இருக்கிற மாதிரி இருக்கு. வண்டியை கொஞ்சம் ஓரம் எடுத்து. என்னடா அவன் வீட்டு முன்னாடி எலெக்ஷன் பூத் போட்டு வச்சிருக்கானுங்க. வா, மத்த பணிமனை வேலையும் சீக்கிரம் முடியணும். சரிங்க தம்பி. ஏய், பெருசா பார்த்து கூட்டு போங்கடா. சரிங்கண்ணா. ஏய், ஒரு ஓட்டு மிஸ் ஆக கூடாது, புரியுதா? ஏய், அங்க நிக்கிறது புகழேந்தி மாதிரி இருக்கு. ஏற்கனவே அவன் நம்ம மேல கான்ல இருக்கான். அது எப்படி அவன் வீட்டு முன்னாடி கரெக்டா பூத்து போட்டுருக்கான்? வேலை இது அவன் பார்த்த வேலையா இருக்குமோ? அந்த ஆள் இதை கேட்டா என்ன சொல்ல போறாரோ தெரியல. என்ன காலினோ பழைய ட்ரெயின்ல இருக்காரு. எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு நல்லா தெரியும். இனிமேல் நான் தலையிட மாட்டேன். முடிஞ்சா போய் சொல்லிடுங்க. அவர் சொன்ன உடனே சும்மா வண்டியை தூக்கிட்டு வந்துடாதீங்க. சரியா? ஏய் தலைவர், தலைவர், நான் ஏதோ பிளான் பண்ணிட்டேன். ஏய் சாவர்ச்சிரு உன்னை. புகழந்தி, 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 புகழந்தி. எதுக்கு கத்துறாங்கன்னு தெரியாம நீங்க வேற வாழ்க வாழ்க்கன்னு கத்திட்டு இருக்கீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. தமிழ்நாட்டில் கல்லூரிகளில் எந்தவிதமான நன்கொடையும் வசூலிக்க கூடாது என்று முதலமைச்சர் அறிக்கை வெளியான மறுநாளே சென்னை நகரில் பிரபல பொறியியல் கல்லூரியான இதே போன்று தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகள் அனைத்தும் மாணவர்களிடம் நிறைய திருப்பி. ஏன் சார், நம்ம பொழுதனைக்கு இங்கேயே வந்துட்டு இருக்கோமே, பேசாம நம்ம ஸ்டேஷனுக்கு மாத்திட்டானே. நீ மூடி தோறியா? தொப்பை தூக்கிட்டு சீக்கிரம் வந்து சார். அண்ணா, இப்ப என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் என்கிட்டே கேளுங்கயா. நான் அதுக்கு தான் அப்பவே சொன்னேன், 6 மாசம் தூக்கி அவனை உள்ள வச்சலான்னு. நீங்க தான் அவன் சப்ப வேணாம் விட்டுருட்டீங்க. சொன்னாங்க மட்டும் உள்ளுக்கு தூக்கி வச்சு கிழிச்சிருவீங்களோ? நீங்களா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தீங்கதே லைக்கே.
இவனை ஸ்டேஷன்ல கொண்டு வச்சு நுங்கு நுங்கு நுங்கணும் சார். அங்கனியா குசு குசு சும்மாறா, இப்ப என்ன பண்றது அதை சொல்லு. எத்தனையோ கேஸ் இருக்குண்ண, அதுல ஏதாவது உன்ன போட்டு அவனை தூக்கி உள்ள வச்சிடலாம். இப்ப ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை தூக்கிறேன். உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? கோர்ட்டு கேஸ்ன்னு போனா அவங்க அப்பா வருவான், அது இதுன்னு பிரச்சனை வரும். அவனை ஒரேடியா தூக்கிட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்ல. நான் சொல்றது சரிதானே? நான் அப்ப அந்த பொண்ணு எந்த பொண்ணு? அதானா அந்த பையன் கூட மைக் பிடிச்சி டங்கு டங்குன்னு ஆடினாலே அந்த பொண்ணு. நான் வக்கீல் ஆபீஸ்ல ஒருத்தனை மிரட்டினேன் அவன் பொண்ணுனா. எதையும் ஒழுங்கா செஞ்சு முடிக்க மாட்டீங்களா? அவ கொஞ்சம் அழகா இருக்கான்னு விட்டுட்டீங்க, முதல்ல அவளையும் தூக்கு. சரிண்ணா, ஆனா கன்ஃபார்மா அவனை முடிச்சிடறேன். ஆனா தம்பி வந்து எதாவது கேட்டா பண்ணலாம். தம்பி தொப்பியெல்லாம் நான் பாத்துக்கிறேன், முதல்ல அவனை தூக்கு. இதையாவது ஒழுங்கா செய்யணும், செய்யல நீ இருக்கிற இடத்துல வேற ஆள் வர வேண்டியது இருக்கும். சரிண்ணா, நான் பாத்துக்கிறேன். தப்ப மாட்டே, முதல்ல ஜிம்முக்கு போங்க. அரிசி முட்டை முன்னாடி வச்சுக்கிட்டு பிரபு, எதை செஞ்சாலும் பிசுறு இல்லாம செய்யணும். நாம தான் செஞ்சோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சரிண்ணா, முடிஞ்சா ரெண்டு பேரையும் ஒரே சமயத்துல தூக்கிடுங்க. தூக்கலண்ணா. தலைவரே, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது. தலைவரே பேசாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம். தலைவர, எனக்கும் அதாண்டா சரின்னு தோணுது. டே ஜீவா, ஏன்டா அப்படி இதெல்லாம் இருக்க? மச்சான், நம்ம நினைக்கிற விஷயம் சீக்கிரமாக நடந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது, அதான் யோசிச்சுட்ருக்கேன். இந்த டைமில் போனால் அண்ணன் திட்டுவான். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வா. என்னம்மா விடா, இரு இரு. எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கிற விஷயம் உனக்கு ஈஸியாக கிடச்சிச்சு, ஈஸியாக கிடைக்கிற விஷயம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குது. நீ எதை சொல்கிற? உன் லவ் தான். டே, இவ ஆள் ரெண்டு நாள் எஸ்எம்எஸ் அனுப்பலன்னா எங்கே வேறு ஒருத்தனோட ஓடி போயிட்டாலும்னு பயம் வந்துடும். ஆனால் நானும் சுவாதி அப்படி இல்லைடா. அவள் லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும், நானும் லவ் பண்ணுறேன்னு அவளுக்கு தெரியும். நானாக சொல்லணும்னு அவள் விரும்புகிறா. இதில் இருக்கிற சந்தோஷமே வேறடா. அண்ணி, அண்ணன் இருக்கிற மூடில் இப்போ அவனால் டூயிட் பாட முடியாது. நீங்களே படிக்கோங்க, என்ன விட்டுருங்க. ஹலோ சுவாதி. ஆ சார். முக்கியமான விஷயம், உடனே வாம்மா. 15 மினிட்ஸ்ல வரேன். லேட் பண்ணி போடாத. ஓகே சார், பை. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கா, நம்மளே போயிட்டு வந்துடலாம். ஆட்டோ போகணும், அண்ணன் நகர் போகணும். சரிம்மா.